ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 16/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. இரவு 8:08 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அபிட்டம். காலை 11:39 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஈடுபாட்டோடு உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அதாவது உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற பணியாளர்கள் உங்களோடு, அதாவது சரிசமமாக சந்தோஷமாக இணக்கமாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் தைரியஸ்தானத்தில் ராசி அதிபதியும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான செயல்பட்டு தன வரவுகளை அதிகப்படுத்திக்க முடியும். எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏராள பண வரவுகளும் இன்றைய நாளில் அமையும். நடன நாட்டிய சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மதீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக் கடவுள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடும் சேர்ந்து பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால கலை உலகில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை அதிகரிக்கும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JJ. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கும்ப ராசியில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருந்தால் கூட குடும்ப பாசம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். புதிய புதிய முடிவுகளையும் பெரிய பெரிய நிர்வாகங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரி
வேத சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசியும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் உபஜய லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, அடுத்தடுத்து வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் ஏற்றங்களை சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்டயன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் உபாதை கொடுத்த சரும வியாதிகள் ஓரளவு குறையும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்ய கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் ஆசையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட்டு நேர்த்தியான கீர்த்திகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்டயன் ஏழு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் முடிந்து பிரிந்த தம்பதியர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் சி. வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தொந்தரவு கொடுத்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்டயன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஸ்.
தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் நலமும் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவுகளை சந்திக்க முடியும். எதிர்பார்த்த காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகளை இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி ஹய கிரீவர், அதிஸ்தயன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஸ்த எழுத்துக்கள் TA. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஒன்றையொன்று பார்த்து சந்திரமங்கல யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகள் அரங்கேறும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன், அதிஸ்தயன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஸ்த எழுத்துக்கள் JD. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால வீட்டு மராமத்து வேலை செய்கிறது புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். சமையல் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சமையல் கலையில் உள்ளவர்களுக்கு திடீர் பயணங்களும் திடீர் உத்தியோகம் அதாவது பெரிய உத்தியோகமும் பெரிய பெரிய பிரபல்யங்களும் இன்றைய நாளில் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்வது நல்ல. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள், அதிஸ்தயன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஸ்த எழுத்துக்கள் CJ. ஓம் வசினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வசினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.